மக்களே, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு நான் ராமேஸ்வரத்துக்கு முதல் ரயில் இன்ஜின் வந்திருக்கு. அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ராமேஸ்வரம் ரயில் நிலையம் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ வாங்க, நம்ம இந்த வீடியோவில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட, அதாவது வெஸ்ட்டு சைடு அந்த என்ட்ரன்ஸில் நிற்கிற வெஸ்ட் சைடாக இருக்கிறதுலே கடைசி ஸ்டேஷனோட கிழக்கு பகுதியிலேருந்து மேற்கு பகுதியில் நிற்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ராமேஸ்வரம் ஸ்டேஷனுக்குள்ளே ட்ரெயின் வந்து என்ட்ரு ஆகிட்டுருக்கு. மெயின் லைனில் தான் என்ட்ரு ஆகிட்டுருக்கு. ரயில்வே நிலையத்தில் வந்து நிறைய பணிகள் நடந்துகிட்டு இருந்தாலுமே வந்து ரயில் வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் தான் என்ட்ரு ஆகிட்டு இருக்கு. நம்ம பாலத்தில் வந்து இதை கவர் பண்ணவே இல்லை. காரணம் என்னென்னா, பாலத்தில் வந்து நிறையா ரயில்கள் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரெயின் வர்ற காட்சி இப்போ நீங்கள் பாருங்கள். நம்மளோட ட்ரெயின் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 தான் வந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இதில் வந்து 16 வேகன்கள் இருக்குது, எல்லாமே எம்டி வேகன்ஸ் தான். ஸோ முழு ரயிலும் வந்து சேர்ந்துருச்சு. ஃபஸ்ட்டு இஎம்டி லோக்கோமோட்டிவ். ஏன் இந்த லோக்கோமோட்டிவ் ரொம்ப ஸ்பெஷல் அப்படி சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, 2007 வந்து அகல ரயில் பாதையை மாற்றினாலுமே வந்து இந்த இஎம்டி லோக்கோமோட்டிவ்ஸ் வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்ததே கிடையாது. காரணம் என்னென்னா, நம்மளோட பழைய பாலத்தில் இந்த மாதிரி லோக்கோமோட்டிவ்னால் வர முடியாது, அதனால தான். ஸோ இப்போ நம்ம ராமேஸ்வரம் ஸ்டேஷனில் ஒர்க்கையும் பார்ப்போம் இதிலேயே. ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஒர்க்லாம் நடந்திருக்குன்னு. இப்போதைக்கு பாம்பன் பாலம் திறந்தாலும் நிறைய பேர் சொல்கிறாங்க ராமேஸ்வரம் ரயில் நிலையம் வேலை முடிந்தால் தான் வந்து ரயில் சேவை துவங்கும் அப்படிலாம் கிடையாது. ஸோ ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 நடைமேடைகள் வந்து எப்படின்னு தயார்படுத்திடுவாங்க. காரணம் என்னென்னா, மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே 3 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. அங்கேருந்து வந்து நிறைய ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கூடுதலாக ஸ்டேபிளிங் இல்லாத காரணத்தினால மட்டும்தான் மண்டபத்துலேருந்து எல்லா ட்ரெயினும் ஆப்ரேட் பண்ண முடியல. அதனால வந்து ராமேஸ்வரத்துலேருந்து எல்லா ட்ரெயினும் ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. பேலன்சிங் ரிமைனிங் ட்ரெயின்ஸ் ஃபுல்லாக வந்து அவங்க ஸ்டேபிளிங் லைனில் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஸ்டேபிளிங் தனியாக செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு 3 நடைமுறைகள் எப்படியுமே தயாராகிடும். இப்போ பார்த்திங்கன்னா, 4வது 5வது நடைமுறைகள்லாம் வந்து தயார்படுத்தணும். அந்த ஷெல்டர்லாம் வந்து பெயிண்டிங் ஒர்க் முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஷெல்டர் வந்து 4வது 5வதுலாம் கொஞ்சமாக தான் இருந்தது. ஷெல்டர் ஃபுல்லாகவே அமைக்கணும். அப்படியே நடுவில் நம்ம லோக்கோமோட்டிவை பார்த்துருமா. ஸோ நம்ம லோக்கோமோட்டிவ் வந்து நின்றுச்சு. பட் இந்த லோக்கோமோட்டிவ் இப்போதைக்கு திரும்பாது. இது நாளை தான் திரும்பும். கிட்டத்தட்ட 90-75 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் வந்து வந்து சேர்ந்துருக்கு. பாலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் வந்திருப்பாங்க. ஒரு 30 வந்திருப்பாங்க. சென்ட்ரு பாலத்தில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வந்திருப்பாங்க. ஓகே, நம்ம இப்போ அப்படியே வந்து நம்ம ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கை பார்த்துருவோம். இப்போ லெஃப்ட் சைடு பில்டிங் தெரியுது பார்த்திங்கன்னா, அதுதான் வந்து டிடி ரூம். அப்புறம் டிக்கெட் ரிசர்வேஷன் கவுண்டர் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து ரயில் சேவையை துவங்கும் போது அங்கே வந்து டெம்பரரியாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ராமேஸ்வரம் ரயில் நிலையம் முழுசாக வேலை முடிஞ்சால் தான் ரயில் சேவை துவங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். நான் காட்டுறேன் உங்களுக்கு, பார்த்தாலே பிடிபட்டிருக்கும். ஸோ அப்புறம் நம்ம பார்த்தோம்னா, இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1வது ரயில் நிலையம் வந்து மக்கள் வந்து இறங்குறதுக்கு தயார் நிலையில் தான் இருக்குது. அதே மாதிரி டெம்பரரி வெயிட்டிங் ஹால்லாம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரெயின் ரொம்ப முன்னாடி நின்றுச்சு. பேசஞ்சர் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே இப்படி தான் நிப்பாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கோ வந்து இங்கேருந்து மறுபடியும் ரிவர்சல் கொண்டு போனோம்ல. ஸோ அதுக்காண்டி இங்கே நிப்பாட்டிடுவாங்க. லோக்கோ ரிவர்சல் எடுக்கிறக்காண்டி கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். அதாவது சென்னை சென்ட்ரல் எப்படி இருக்குது, நம்ம வந்து ஏறுறோம் அங்கே கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி வந்து ட்ரெயின் ஏறணும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா, இந்த இடம் ஒரு டெம்பரரி வெயிட்டிங் ஹால் மாதிரி தான் இருக்குது. அந்த ஒர்க்கும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இங்கிட்டு வந்து ஒரு 2 மாடி பில்டிங், அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா, அதுவும் கட்டியே முடிச்சுட்டாங்க.
அதே மாதிரி இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது வடக்கு பகுதியில் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கேயும் ஒரு பில்டிங் இருக்கு. ஸோ இன்னும் வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் அமைக்கப்பட வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வந்து எலக்ட்ரிக்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு, பாம்பன் பாலத்தில் போட்டாங்க. ஸோ அப்போ எவ்வளோ வேலை இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க மக்களை. இந்த ஒர்க் வந்து முடிகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்தையும் கடந்து செல்லலாம் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு கருத்து. இப்போ வீடியோவில் பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து ராமேஸ்வரம் ரயில் நிலையத்துக்கும் பாம்பன் பாலத்தில் ட்ரெயின் விடுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது, கண்டிப்பாக வந்து அக்டோபர் இறுதிக்குள்ளே ஓப்பன் ஆகிரும். கிட்டத்தட்ட வந்து சிஆர்எஸ்க்கு சம் பேப்பர்ஸ் ரெடி பண்ணாங்க, எல்லாமே செக் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஒரு சில இடத்துல எல்லாமே கிளியரன்ஸ் பண்ணி நம்ம எப்படி அதாவது ஸ்கூல் காலேஜ் படித்தோமோ ப்ராக்டிக்கல் எழுதுவோம்ல அந்த மாதிரி தான் வந்து உங்கள் கேட்குறதுக்குலாம் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் சிஆர்எஸ் முடிஞ்சால் நமக்கு வித்தின் ஒரு 10 days இல்லைனா 15 days வந்து ரயில் போக்குவரத்து துவங்கிடும். ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் வீடியோ கூட வந்து ரயில்வே வந்து பகிர்ந்திருப்பாங்க. அந்த மாதிரி கட்டுமானங்கள் நடைபெறணும்னா எவ்வளோ பணிகள் நடக்கணும் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போயே நம்ம நிற்கிற பிளாட்ஃபார்ம்லேயே வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்து மேலே வந்து அவங்க வந்து காங்கிரீட்டோ அல்லது வந்து சம் அதாவது அந்த டைல்ஸ் மாதிரி கற்களோ பதிக்க வேண்டியது இருக்குது, அந்த ஒர்க்லாம் இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த ஒர்க்லாம் ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிடும். ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா ஈஸ்ட் சைடு பில்டிங் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி வந்து அடுத்து வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கம்பியெல்லாம் மேலே ரைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த சைடு வந்து கட்டுமானங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கட்டுமானங்கள்லாம் முடிய வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நாட்கள் ஆகும். இந்த பார்த்தீங்கன்னா பில்லர் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. அதில் வந்து சம் ஒர்க்ஸ் இருந்துச்சு, அதாவது அந்த டிசைன் ஒர்க் அந்த ஒர்க்லாம் ரெடி ஆயிருச்சு. ஒரு பில்லரில் மட்டும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணும்போது அந்த தூண் வந்து பெயிண்ட் அடிச்சிருந்தாங்கள, அதுவும் ரெடி பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த சைடு ஒரு ட்ராக் மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இது எதுக்கு அப்படின்னா லோக்கோமோட்டிவ்ஸ் கொண்டாந்து இங்கே நிப்பாட்டுறதுக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதையும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து நார்த்து சைடு, அதாவது வடக்கு பகுதி. இங்கே வந்து பிளாஸ்டரிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பில்டிங் கிட்டத்தட்ட ஒரு 3 months தயாராகிடும். அதனால் வந்து 3 months வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல, கண்டிப்பாக வந்து ரயில் போக்குவரத்து துவங்கிடும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இப்போ நான் சொன்னேன்ல உள்ளே இருந்து இந்த பில்டிங்லாம் இப்போ யூஸில் இருக்கணும், அந்த பில்டிங்காக நீங்கள் பார்க்குறீங்க, அந்த பெயிண்ட் அடிச்சிருக்கல அந்த பில்டிங்லாம் வந்து இப்போ டெம்பரரியாக செயல்படும். அதுக்கப்புறம் இந்த பில்டிங்லாம் பயன்பாட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து டெமாலிஸ் பண்ணலாம் அல்லது பண்ணாமையும் போகலாம். இந்த சைடு நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறையா ஒர்க் வந்து இருந்துச்சு. சேனல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டரிங் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. நம்ம வண்டி போய்கிட்டே இருக்கிறப்ப எடுக்கிறனால வந்து உங்களுக்கு சரியாக தெரிஞ்சுக்குமா தெரியல. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும் எந்தளவு ஒர்க் நடந்திருக்கு அப்படிங்கிறத. இருந்தாலும் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிட்டோம். ஸோ பாம்பன் பாலத்தை வீடியோ நம்ம போடுறது இல்லை. ஸோ உங்களுக்கு அதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றியும் போடுவோம். இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் மக்களே. இந்த ஒரு தகவலோடு நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.